வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் சொத்துடைய வில்லங்கச் சான்று பெறுவது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற வீடியோ சொத்து வைகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வெப்சைட்டு நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு சிலர் பார்க்காத இருப்பாங்க, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். TNREGINETGOV.IN இந்த வெப்சைட்டு உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, தெரு புலையன். ஒரு சில ஏரியாக்களில் வந்து தெரு மூலியமாக வைகாட்டு மதிப்பு மதிப்பிட்டிருப்பாங்க. கிராமப்புறங்களில் வந்து சர்வே எண்ணை வச்சு நம்ம சொத்து மதிப்பை மதிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கிராமப்புறத்தில் எப்படி சொத்து மதிப்பு பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புலன் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். புலன் எண்ணெய் செலக்ட் பண்ணிக்கிட்டு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்டலம் வந்து ராமநாதபுரம், கடலூர், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, சென்னை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, வேலூர். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, இதில் நமக்கு எந்த மண்டலமோ அந்த மண்டலம் செலக்ட் பண்ணிக்கணும். சார் பதிவாளர் அலுவலகம், இதில் வந்து நம்ம எந்த சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்டதுன்ட்டு நம்ம சொத்து இருக்கிற கிராமத்துடைய சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அலுவலகத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்முடைய சொத்து எந்த கிராமத்தில் இருக்குது அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம சொத்துடைய சர்வே எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வே எண்ணெய் இதில் என்டர் பண்ணிங்க. அதில் உட்பிரிவுன்னு இருக்கும், பார் 1, 2 அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் எதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. புலன் எண்ணெய்ன்னு ஸ்டார்டிங்கில் வருது பார்த்தீங்களா மெயின் நம்பரு, அந்த நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும். என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கணும் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. அதில் எத்தனை உட்பிரிவு இருந்தாலும் டோட்டல் பேஜ், ஒரு சர்வே எண்ணெய் ஒன்றுன்னு எடுத்துக்கினிங்கன்னா அதில் உட்பிரிவு ஒரு 20 நம்பர் இருந்தாலும் அந்த 20 நம்பருடைய மதிப்பும் இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வரிசை எண்ணெய் இது உட்பிரிவு, இது வைகாட்டி மதிப்பு வந்து ஏக்கர் கணக்குலேயோ ஹெக்டர் கணக்குலேயோ கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து சதுரடி கணக்குலேயும் சதுர மீட்டர் கணக்குலேயும் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த நம்பருடைய ஏக்கர் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்ட் கணக்கில் மதிப்பீடு செய்து கொள்ளலாம். இப்படி தாங்க நம்மளுடைய சொத்து மதிப்பை நம்ம ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகம் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.